வெள்ளையும் ராகுவும் ஜாதகரின் நிலையை தடுமாற்றம் செய்வார்களா? ஜாதகரோட பாலியல் உறவு தன்மையை வாரி வழங்குவது வெள்ளி மற்றும் ராகு. அந்த இரு கோள்களும் நல்ல நிலையில் இடம்பெற்றால் சாதகரின் இல்வாழ்க்கை சிறந்து விளங்கும் என்பது உண்மை. அதே வேளையில் அவை இரண்டும் அளவுக்கு மீறி தமது திறன்களை சாகரின் மீது கொடுத்தால் அதுவே சாதகருக்கு தீங்காக அமைந்துவிடக்கூடும். அளவுக்கு மீறினால் மருந்தே நஞ்சாகும் என்கிற தமிழ் பழமொழிக்கு போல ராகு வெள்ளியின் சாதகர் மீதான திறன் வெளிப்பாடு தீமையிலும் கொண்டு செல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த இரு கோள்களும் தீய சேர்க்கை கொண்டு தீங்கான நிலையில் இருக்கும்போது இல்லற வாழ்க்கை பந்தாடிவிட்டு செல்லும். இந்த அமைப்பு உள்ளவர்கள் வாழ்க்கை நிலை சீராக இல்லாமல் வெவ்வேறு வடிவத்தில் நோயின் தாக்கம், கடன் தொல்லை, திருமணமாகியும் துணையை பிரிந்து வாழும் நிலை, நிலையற்ற வருவாய் என பல பாதிப்பான நிலையை தள்ளப்படுகிறது. இத்தகைய அமைப்பு கொண்ட சாகர் பல்வேறு சிக்கல்களை நாளொரு பொழுதும் எதிர்நோக்கி வருவார்கள். ராகு தனித்து இருந்தால் சாதகருக்கு தீங்கான திறன்களை பாதிப்பு ஏற்படுத்தும் அளவிற்கு கொடுக்க மாட்டார். அப்படியானால் ராகு எங்கே இருந்தால் நன்மை தீமை ஏற்படும் என்பது குறித்து தெளிவு பெறுவோம். தீங்கான நிலையில் ராகு எங்கு இருந்தாலும் ஜாதகருக்கு இடர்பாடுகள் தான். இதுவே 3, 6, 10, 11 மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய ராசி வீடுகளில் ராகு இருக்கும்போது பாதிப்பை குறைத்து நற்பலனை செயல்படுத்துவாங்க. ராகுவோடு சேரும் கோளின் தன்மையை பெரும்பாலும் தாமதமாக எடுத்துக்கொண்டு அந்த கோளின் தன்மையை பல மடங்கு பெருக்கி சாதகருக்கு ராகு தரும். அதாவது நல்ல மற்றும் தீய கோள்களின் சேர்க்கை அந்த கோள்களின் தன்மையை பல மடங்காக பெருக்கி ஜாதகரின் மீது வெளிப்படுத்த வைத்து ராகுவின் தன்மை, ராகுவால் புதிய கண்டுபிடிப்பு, பல்வேறு நாட்டு தொடர்பு, செல்வ சேர்க்கை என ஒன்றை இரட்டிப்பாக்கும் தன்மை கொண்டு வர இயலும். அதே வேளையில் ராகுவோடு வெள்ளி இருந்தால் அத்தகைய நிலை இல்வாழ்க்கையில் பல நேரம் பாதிப்பையும் சில நேரம் நல்ல பலன்களையும் தரும். வெள்ளி மற்றும் ராகு சேர்க்கை இல்வாழ்க்கையில் அடிப்படை மாற்றங்களை கொண்டு வரும். முதலாவதாக ராகு 3, 6, 8, 12 உச்சம் பெற்ற வெள்ளியோட சேரும்போது பாதிப்பு பெருமளவில் இருக்கும். வெள்ளியோட ராகு சேரும்போது அவர் ஜாதகத்தில் நன்றாக அமைந்தால் அழகிய வீடு, வண்டி, செழிப்பு, தேவைக்கு மேல் உணவு, பேச்சுத்திறன், மகிழ்வான வாழ்க்கை அமையும். அதோடு ஆண் பெண் வாழ்க்கை தேவையான மகிழ்ச்சியையும் கொடுப்பார். வெள்ளி ராகு தொடர்பு இருப்பவர்கள் மேலே உயர செல்வார்கள். ஒரு சிலர் அடிமட்டத்தில் கீழேயும் தள்ளப்படுவார்கள். இந்த ஜாதக அமைப்பு இருப்பவர்கள் ஒன்றுக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டுங்க. ஜாதகக்காரர்கள் அழகு சார்ந்த செயல்களையும் தன்னை செயற்கை முறையில் அழகுபடுத்தி கொள்ளவும் ஆசைப்படுவார்கள். எதிரில் இருக்கும் நபரிடம் தன்னை உயர்த்தி கொள்ளும் எண்ணம் இருக்கும். எதிர்பாலினத்தின் மீது ஈர்ப்பு இருக்கும். அவருக்கு தலைவலியாக மாறிவிடும். காலபுருஷ தத்துவப்படி வெள்ளியின் வீடு 2, 7 உரியவர். ஒரு மனிதனுக்கு மகிழ்வையும் செழிப்பையும் பகட்டையும் பெருமளவு ஆசைப்பட வைப்பவர் இரட்டிப்பான சுகத்தையும் அதற்கு ஏற்ப துக்கத்தையும் கொடுப்பார். அதே போல ஒரு மனிதனுக்கு சுகத்தை, போகத்தை, ஆடம்பரத்தை அதிகமாக ஆசைப்பட வைப்பவர்கள் வெள்ளியும் ராகுவும். இரட்டிப்பான சுகத்தையும் அதற்கு ஏற்ப துக்கத்தையும் கொடுக்கும் இந்த சேர்க்கை வெள்ளியோட ராகு சேரும்போது தன்னுடைய இல்லற வாழ்க்கை நெறியில் தீய தன்மையும் தர வழிகாட்டவும் செய்வார்கள். அதுவும் 2, 7, 11 பாவ தொடர்பில் இருக்கும்போது நடைபெறும். இருதாரம் அமைப்பும் நிகழ வாய்ப்பு கூடும். அதனால் ஒருவர் காம இம்சைக்கு அடிமையாக படுகிறது.